Hi students, இன்னைக்கு நம்ம definite integral ஓட property யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். That is ஒரு ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். Question பாருங்க, evaluate integral cos x divided by sin x plus cos x dx where x varies from 0 to pi by 2. இதே கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம். That is, in the tan x க்கு பதிலாக நம்ம sin x divided by cos x அப்படின்னு போட்டுட்டு டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணினா இந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் தான் வரும். இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்யூஷன் வந்து சேம் தான். இந்த இன்டகிரேஷனுக்குள்ளாடி சிம்பிளி காஸ் ஃபங்க்ஷனோ சைன் ஃபங்க்ஷனோ இருந்தது அப்படின்னா நம்ம இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இங்கே ஒரு ரேஷனல் ஃப்ராக்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த இன்டகிரேஷனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிள் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய இந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷனை வசதிக்காக நம்ம ஐ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்டகிரேஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஐயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா, இன்டகிரல் ஆஃப் f of x dx where x varies from 0 to a. This is equivalent to integral f of a minus x dx x varies from 0 to a. இந்த a அப்படிங்கிறது இங்கே உள்ள அந்த அப்பர் லிமிட். இங்கே நமக்கு அப்பர் லிமிட் பை பை டூவாக இருக்குது. அண்ட் f of xக்கு பதிலாக இவ்வளோ ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம், f of xக்கு பதிலாக f of a minus x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக இங்கே பை பை டூ இருக்குது. ஸோ இங்கே நியூமரேட்டரில் காஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் பை பை டூ மைனஸ் எக்ஸ் வரும். டினாமினேட்டரில் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்ம்லேயுமே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம பை பை டூ மைனஸ் எக்ஸ் அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். காஸ் ஆஃப் பை பை டூ மைனஸ் டீட்டாக்க வேல்யூ சைன் டீட்டா அண்ட் சைன் ஆஃப் பை பை டூ மைனஸ் டீட்டாக்க வேல்யூ காஸ் டீட்டா. ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் காஸ் ஆஃப் பை பை டூ மைனஸ் எக்ஸ் இதுக்கு பதிலாக நம்ம சைன் எக்ஸ் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த சைன் பை பை டூ மைனஸ் எக்ஸ் இதுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அகெயின் இந்த காஸ் பை பை டூ மைனஸ் எக்ஸ் இந்த பிளேஸில் சைன் எக்ஸ் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணோம் இல்லையாம்மா, ஐக்கு வேல்யூ கொடுத்துருக்குற இன்டெகிரல் நீ அதை இக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடச்சது இல்லையா ஒரு இக்குவேஷன், அதை வந்து இக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இக்குவேஷன் ஒன் அண்ட் இக்குவேஷன் டூவை ஆட் பண்ண போகிறோம். இக்குவேஷன் நம்பர் ஒன்னுக்கு நியூமரேட்டரில் காஸ் எக்ஸ் இருக்குது அண்ட் இக்குவேஷன் நம்பர் டூக்கு நியூமரேட்டரில் சைன் எக்ஸ் இருக்குது. பட் ரெண்டு இக்குவேஷனுக்கு டினாமினேட்டரும் சேமாக தான் இருக்குது. ஸோ இக்குவேஷன் ஒன் அண்ட் டூ ஆட் பண்ணுனா நியூமரேட்டரும் நமக்கு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் வரும். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் ஆகி இந்த இன்டகிரேஷனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக மாறிடும். ஸோ அந்த பர்பஸுக்காக ரெண்டே நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஆட் பண்ணி இடது சைடில் எழுதியிருக்கிறோம் அண்ட் ரைட் சைடு ஆட் பண்ணி ரைட் சைடில் எழுதியிருக்கிறோம். அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் லிமிட் எல்லாம் சேம் தான். ரெண்டு இன்டகிரேஷனுக்கு டினாமினேட்டரும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ரெண்டு இன்டகிரலையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ரெண்டு நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ இங்கே நியூமரேட்டர் காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸாக மாறிடும் அண்ட் டினாமினேட்டர் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் லிமிட் ஜீரோ டு பை பை டூ. இப்போ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். இதோட வேல்யூ இன்டகரல் ஆஃப் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி கிடைக்கும். அண்ட் இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸுக்கு வேல்யூ எக்ஸு. அண்ட் இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணிடலாம். அப்பர் லிமிட் பை பை டூ. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் மைனஸ் இப்போ நம்ம லோவர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ பை பை டூ மைனஸ் ஜீரோனா பை பை டூ தான். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ரெண்டு இக்குவேஷனையும் ஆட் பண்ணுறப்ப ஐ ப்ளஸ் ஐ தட் இஸ் டூ ஐ அப்படின்னு கிடச்சிருக்குது. பட் நமக்கு ஐயோட வேல்யூ தான் வேணும். ஸோ இதில் இந்த ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இக்குவேஷனை டூவால் டிவைட் பண்ணால் போதும். ஸோ ஐ ஈக்குவல் டு பை பை ஃபோர் அப்படி கிடைக்கும். பட் ஐக்கு வேல்யூ நம்ம ஆல்ரெடி இக்குவேஷன் நம்பர் ஒன்னில் அசியூம் பண்ணியிருக்கிறோம் இல்லையாம்மா. இந்த இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ இப்படி மாறிடும். தட் இஸ் இன்டகிரல் ஆஃப் காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் வேர் எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஜீரோ டு பை பை டூ. இதோட வேல்யூ பை பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும்.